நான் ரேகா கணேஷ்குமார். நான் ஹோம்மேட் ஸ்பைசஸ் செய்கிறேன். எங்கள்ட ஸ்பைசஸ்ட பேர் த ட்ராவல் கிச்சன். நான் ஃபுல்லாக பேசிக் இது ஸ்பைசஸ் இந்த மிளகு அதுகள் நார்மலாக வீட்டை கொஞ்சம் சினி பாய்ப்பு மிளகு வெந்தயம் அதிலெல்லாம் கழுவி காய வச்சு அதையும் பேக் பண்ணுறோம். அதை விட நாங்களாக செய்கிற இந்த சாப்பாட்டுக்கு போடுறது சொல்லுமே டக்குன்னு குயிக்காக செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரசம் ஒரு சாம்பார் பொடி பெப்பர் சிக்கன் மசாலா சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை அப்படி கணக்கு ஒரு 21 வகையான பொருட்களை நாங்கள் வீட்டை தான் ஃபுல்லாக செய்து பேக் பண்ணி எல்லாம் செய்யும். அப்போ வெளியில் ஒரு சோஸும் கொடுக்குறேன் இல்லை ஃபுல்லாக ஹோம் பேஸ்டாக இதாக செய்து கொடுக்குறோம். அப்போ அது எங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கலப்படம் நான் கலக்குறேன் இல்லை எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். கலப்படுறதாலையும் கணக்கு பிரச்சனை இருக்கிறது தானே. அப்போ அதால் இல்லை மஜினை மூட்டையெல்லாம் நான் போடுறதும் இல்லை அப்படி செய்கிறேன். அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அப்போ அப்படி செய்தால் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு திறமான பொருள் போகணும் தான் இந்த எய்ம். நாங்கள்லாம் கொரோனா க்ரியேட் பண்ண ஒரு பேபிஸ்ன்னு சொல்லணும். என்னட்டு சொன்னால் நான் ஆக்சுவலி இந்த ஃபீல் வரணும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த டைம் வந்து கனக பேருக்கு கனக பிரச்சனைகள் வந்தது இந்த இம்யூன் சிஸ்டம் இல்லாமல் வரத்த முடியக்க ஃபஸ்ட்டாக வந்து பெப்பர் தான் நாங்கள் தொடங்கினேன். பெப்பரை முதல் அதை தான் முதல் கழுவி நல்ல ப்ராடக்ட் நெல் எடுத்து அதெல்லாம் கழுவி வச்சு அதெல்லாம் விற்றுனேன். பேர்ந்து இந்த மஞ்சளுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று வந்தது தானே. மஞ்சள் இல்லாட்டால் ஏதோ கொரோனாலேருந்து தப்பவே முடியான்றிருந்துச்சினம். அப்போ அந்த டைம் நானே பர்சனலாக கடைக்கு போய் வாங்கினு இந்த தண்ணியில் கரைச்சி எல்லாம் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் என்ன இது ஒரு பக்கம் வருத்தத்தில் சாயினும் இதுக்குள்ள பிஸ்னஸ் பர்பஸாக ஆக்கலாம் மனுஷரே சாக அடிக்கணும். ஸோ இதுக்கு நாங்கள் எங்களால் நாங்களும் இந்த சமுதாயத்துலேயும் ஏதாவது ஒன்று செய்வோணுமே நினச்சேன். அதில் தான் நான் யோசிச்சேன் சரி மஞ்சளை நாங்களே எடுத்து அரைச்சி விற்றா என்ன. அப்படி தான் அந்த மஞ்சளை நானே எடுத்து கழுவி அதுதான் தொடங்கினது. பேருந்து நடந்தேன்னா அதுக்கு உண்மை அந்த டைம் கணக்கு கிளம்பு சைட்லேருந்து ஒவ்வொரு தூரத்துலேருந்து கூட எனக்கு கொஸ்டின் கேட்டு கேட்டு டெலிவர் பண்ணிட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டேன் ஏன் நீங்கள் இது செய்தா என்ன அந்த ப்ராடக்ட்ஸ் என்னன்னு ஒரு ப்ராடக்ட்ஸாக கேட்க தொடங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒன்றொண்டாக செய்து தனியாக விற்கிறது மட்டுமில்லை நான் முதல் என்ன செய்ய நான் பேசி விட்ட பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்தேன். அவைகிட்ட கொடுத்து அவையில் ஒரு ஃபீட்பேக் இருந்தானே நல்லதா கூடாதா சரி கூடாண்டா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி செய்யலாம் அப்படி அப்படி தான் மாடிஃபை பண்ணி தான் கடைசியாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இவ்வளோ சாமான்களையும் இப்போ விற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில பேட் கமெண்ட்ஸும் வரும் அதுவும் என்ன அது வந்து இம்ப்ரூவ் பண்ண வச்சுருக்கேன்னு தான் சொல்லுவேன். அதுக்கும் தேங்க் பண்ணணும் அந்த கஸ்டமர்ஸுக்கு. ஏன்னா டிரெக்டாக சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிற மனம் வராது. பிள்ளையிலேருந்தால் நாங்கள் திருத்தி இம்ப்ரூவ் பண்ணி வந்துருக்கிறோம். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இப்போ இவ்வளோ செய்கிறேன்னு நான் இந்த இதுக்கு வந்துட்டேன்னு கேட்க எனக்கே நம்ப முடியாது. இருக்குது வீட்டில் எத்தனையோ பேருக்கு அப்படினா இன்னும் இவ்வளோ செய்கிறியான்று. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். கொரோனா டைம் கனவு பேற்ற உயிரெல்லாம் சரியான தேவையில்லாத முறையில் போகப்பட்டது. என்னென்னா அதில் உண்மையை நாங்கள் அதை வேறொரு நோய் எங்கேருந்து வந்தாலும் எங்களோட உடம்புல இந்த சக்தி இருந்துண்டா இன்னொன்று இருக்குண்டா வி கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் என்ன அதுக்கு அகேன்ஸ்ட். அப்போ அதுக்குரிய சாமான் இல்லாதான எனக்கு பிரச்சனை. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட் டக்குன்னு குயிக்காக போய் சாப்பிட்றாது அதில் எல்லா ஸ்பைசஸும் கலக்குறேன் எல்லாமே. அப்போ நான் நினச்சேன் ஏன் நாங்கள் சரி நல்ல இதாக கொடுத்தா இப்போ இது அது வந்து அதில் எத்தனையோ நம்ம கலந்து எல்லாம் ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் செய்கிறோம் அவையில் குயிக்காக குக் பண்ண மேலும் அதே நேரம் நல்ல பொருளாக கலந்தும் கொடுக்குறது ஒரு வித ஆர்டிஃபிஷியல் இதுவும் நான் இதை செய்யலை. அப்படித்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ செய்தால் எங்களால் முடிஞ்சேன் அதே இதுதான் நானும் பாவிக்கிறேன். அப்போ அதையும் நாங்கள் நல்லா இருக்கோம்னு நிற்கிற மாதிரி தான் மெட்டாக்களும் இருக்கணும் நாங்கள் எல்லோரும் நிற்கோம். இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரைட் சரியா எல்லோரும் சுகமாக நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படித்தான் நல்ல இதில் தொடங்கி இன்று வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டு எந்த பிஸ்னஸ் எந்த அளவில் இருக்குன்னு சொன்னால் பெரிய கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தொடக்கத்தில் வந்து நாங்கள் பேக்கிங் இதில் எல்லாம் கணக்கு வாங்க கட்டுப்படியாக அப்போ பொலித்தீன் ரோல் தான் வாங்கினேன். பொலித்தீன் ரோல் வாங்கி 50 கிராம்ஸ் 100 கிராம் மெஷர் பண்ணி வெட்டி
பேருந்து பழைய காலத்து முறைப்படி அந்த மெழுகு திரியில் எல்லாம் எல்லாம் சுட்டு தான் அந்த எல்லாம் ஃப்ரேம் இதாக்கி அதெல்லாம் பேக் பண்ணேன். பேருந்து அந்த இதில் வந்த பிஸ்னஸ் இதில் வந்த கேஷ்வே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீலர் வாங்கினேன், பேருந்து மெஷின் ஒன்று வாங்கினேன் அரைக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி வந்தது. அப்போ அதுலேருந்து இவ்வளவும் கொஞ்சம் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் வி கேன் ஃபீல் இட். ஆனால் இன்னும் போக இருக்குது கன தூரம், அதை அச்சீவ் பண்ணணும்னு நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கினேன். என்ன கஸ்டமர்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு விதமான கஸ்டமர்ஸ் இருக்கணும், அதாவது வெஹிக்கிளில் வந்து பல்காக எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர்ஸும் இருக்கணும். அப்போ அவர் வாங்கிட்டு சொல்லிடணும் ஒரேடியாக கொஞ்சம் நாளைக்கு இருக்குமான்னு உடைய. அதே நேரம் சாதாரண வந்து ஒரு சின்னனா 50 கிராம்ஸ் தாங்க அப்படியானு எடுக்கிற, அது எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாளுன்னு சொல்லுவேன், அப்படி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஆளும் வந்து எடுக்கிறாக்களும் இருக்கணும். ஸோ என்ன பொறுத்தது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட ப்ரைஸ் கூட நான் அந்த கூடுமான வரைக்கும் கொஸ் கட்டிங்கை வச்சு தான் எல்லாம் தான் செய்கிறேன். மற்ற டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இன்னும் இந்த கொஞ்சம் மெயின் பண்ணி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட், அதாவது எங்களோட லோக்கல் ஃபாரின் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இல்லை, இந்த லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இப்போ பேச்சு பார்த்து கொஞ்சம் நடந்து கொண்டிருக்குது, அதில் கொஞ்சம் இதில் எல்லாம் போடுற மாதிரி ப்ரொடக்ஷன். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் ஆகலாம், அதுதான் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த ப்ரொடக்ட்ஸை வாங்கணும் இந்த கேள்விக்கு நான் சொல்ல இந்த வேலை உண்மையாக இந்த கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் பர்சன்லாம் வந்து பார்த்துருக்கணும், அதெல்லாம் நான் வாங்கியிருந்து முதல் க்ளீன் பண்ணி கழுவி நல்லா ட்ரை பண்ணி தான் பேக் பண்ணுவேன். அதொன்று. ரெண்டாவது அந்த ப்ராடக்ட்ஸ் அதே கலவர அதே தான் நான் அரைக்கிறதுக்கும் பாவிப்பேன், அதாவது எந்த வந்து தரமானதாக இருக்கணும், அதில் ஒரு கலப்படம் இருக்கக்கூடாதுதான் முக்கியமாக நினைக்கிறேன். இப்போ சில இடங்கள் நான் எனக்கு பேரில் சொல்லலை, நான் சில இடங்களில் அப்படி நடந்துருக்கேன்டா. இப்போ நீங்கள் மஞ்சளோ இதழுக்கு எல்லாம் வேறு வேறு தூள்களை போட்டு கலந்து விற்பாங்க, கலரிங் தான் வர்ற மாதிரி இதாக செய்வினேன், ஆனால் அதில் வந்து உண்மையான இது இருக்காது. இப்போ நான் அப்படி செய்கிறேன், அதில் ஒரு கலப்படம் செய்கிறேன், அந்த எக்ஸாக்ட் இதாக நல்ல இதை தான் போட்டு வாங்குறதுக்கு அரைக்கிறதுக்கு கூட குவாலிட்டியான பொருளை தான் வாங்குவோம். இப்போ சும்மா லோக்கல் இது சீரகம் அது இதெல்லாம் போட்டால் அதில் பிரயோசனம் இல்லை, அது வந்து எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் எந்த சாட்டிஸ்ஃபைட் நான் சாட்டிஸ்ஃபையாக நல்லா செய்ததான் எனக்கும் அது சந்தோஷமாக அவர் வாங்கி போயிக்க, ஓ நான் வடிவாக செய்து வாங்கிட்டேன் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ அப்படித்தான் அதுதான் நினைக்கிறேன், அதான் ஒரு ரீசன் வை தே ஹவ் செலக்டட் மீ. எதிர்கால திட்டம்டா கொஞ்சம் இதான் சுபமாக சேம் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருந்தது. கண்டினியூஸாக இந்த தரமானதை தான் மெயின்டைன் பண்ணணும், அதில் ஒரு டவுட்டும் இல்லை, அது அதில் ஒரு இதுவும் இல்லை. மற்றது என்னென்னா சில பேர் கேப்பினுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாட்டு, பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீசன் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் நல்லா சாப்பிடாமல் நாங்கள் ஏன் அந்த நல்ல பொருள் அங்கே அனுப்பணும், நாங்கள் நல்லா இல்லாமல் சும்மா அங்கே அனுப்பி போட்டு நாங்கள் வருத்தமாகப்பட்ட என்ன பிரியோசனை. அதுதான் எந்த முக்கியமாக நினைக்கிறேன், முதல் இங்கே நல்ல இதை கிடைக்கணும், அதை நல்ல விதமாக கொண்டு போகணும். எனக்கு இந்த பிஸ்னஸில் சப்போர்ட்னு சொன்னால் 100% எந்த ஹஸ்பண்ட் தான், அவர் ஃபுல்லாக எல்லாம் சப்போர்ட். ஏன்னா நான் எல்லா ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் போடுவேன், மிக்ஸ் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், அதெல்லாம் பேக்கிங். ஆனால் அரைக்கிற பாட் வந்து அவர் தான், அவர் தான் ஃபுல்லாக டைம் பண்ணி அது அதில் தெரியும். எங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்து செய்வோம், அரைச்சி எல்லாம் செய்வேன். பெக்கினிங்கில் இந்த மாமி நல்லா சப்போர்ட்டாக இருந்தார், அவன் பேக்கிங்லாம் செய்வேன். நான் பேசிக்காக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அப்போ வீட்டு வேலையில் இருக்கும் பிள்ளைகள வேலை எல்லாம் இருக்கும் தானே, அட் தி சேம் டைம் வெளியில் ட்ராவலிங் எல்லாம் அப்படிலாம் போவோம். அப்போ அது க்ளீன் சேர்ந்து செய்யக்க அவன் சரியான சப்போர்ட் பண்ணான். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் கொஞ்சம் அவர் சுவம் இல்லை, பட் ஸ்டில் ஐ ரியலி அப்ரிஷியேட் அவர். ரெண்டு பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டுருக்கேன், ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்க்காத ஒரு பக்கத்துக்கு இதில் வந்திருக்கிறேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி எனக்கு என்ன அது இப்படி இதில் வந்து செய்கிறேன், இந்த ப்ராடக்ட்ஸை செய்கிறேன்ட்டு. ரியலி தேங்க்ஃபுல் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் மை மாமி. என்னுடைய பேர் கணேஷ்குமார், நான் வந்து ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் ஐடி செக்டரில் சீனியர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ட்ராவல் கிச்சன்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கு மூல காரணம் வந்து இந்த பிஸ்னஸ் துவங்கினது வந்து என்னுடைய ட்ராவலிங்கை பேஸ் பண்ணி, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னுடைய ட்ராவலிங்கால் வந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். என்னுடைய மணி வைஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான குறைவு, அதுக்கு ஒரு நான் மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ட்ராவலிங் இந்த பேஸ் பண்ணி ட்ராவல் கிச்சன் அப்படின்னு சொல்லி நான் பேர் வைக்க வைக்கிட்டேன். பெண்கள் இந்த காலத்தில் தலைமைத்துவமாக பிஸ்னஸ் செய்கிறது அது கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னென்று சொன்னால் இந்த இப்போ நாங்கள் இவ்வளோ டெவலப் பண்ணி வரோம் அப்படின்னு தங்களுக்குரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது,
அதே இந்த சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறல, ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் முடியாது இல்லை அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட், அதை அவையில் தாங்கள்லாம் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி அதை எய்ம் பண்ணி கொண்டு போவோம். இந்த ஃபெயிலியர் வந்துட்டேன்னு டிசப்பாயின்ட் ஆகும், ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர் தான் எங்களுக்கு அந்த லெசனை கொண்டு போய் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், இன்னும் இதாக டெவலப் பண்ணணும், இப்படி செய்வோம் அப்படி செய்வான்னு போகணும். அது ஒரு அவைகளுக்குரிய ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும். அந்த பிஸ்னஸில் போய்கொண்டிருந்தால் தன்னம்பிக்கையை வளர்க்கும். வீட்டில் பெண்கள் தான் முக்கியமானு சொல்லி, அப்போ அவையில் தன்னம்பிக்கையாக வளர்ந்து ஒரு வேலையை செய்து கொண்டு போனால் அந்த ஃபேமிலியும் ஏன் நல்ல விதமாக பார்ப்பினேன். அப்போ இட்ஸ் லைக் அ டெவலப்மெண்ட், ஃபேமிலி நல்லா இருந்தால் சுத்த வர நல்லா, அப்போ அதை வந்து அவள் விட்டு போகக்கூடாது. அதில் இன்றைக்கும் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு செய்து கொண்டு போகணும். அடுத்து இன்னொன்று சொல்லுவேன், என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் தரமான பொருளை செய்யுங்க. ஒன்றுலேயும் இந்த கலப்படம் அந்த இதில் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெவலப் பண்ணி பிஸ்னஸ் பெரிய யோசனை, அதில் வந்து நான் நிற்கையில் பெரிய சக்ஸஸ் உண்டுங்க. அப்போ அதை மட்டும்தான் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் செய்வோம்.